நூற்றாண்டு விழாவினை தொடர் உமாநாத்தாருடைய நூற்றாண்டு விழாவினை நாங்கள் புதுக்கோட்டையிலே நடத்துவது என்று தீர்மானித்தோம். அப்படி ஒன்றும் புதுக்கோட்டையிலே தொடர் உமாநாத் அவர்கள் பிறந்தவர் அல்ல. அப்படி பார்க்க போனால் தொடர் உமாநாத் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே சொந்தமானவர், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கே சொந்தமானவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினராக பணியாற்றியவர், அகில இந்திய அளவிலே தொழிற்சங்கத்தை உருவாக்கியவர், பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குவதிலே மகத்தார பணியாற்றியவர். எனவே இப்படி அகில இந்திய அளவிலே மாநில அளவிலே பணியாற்றியிருந்தாலும் இன்னைக்கு புதுக்கோட்டையிலே நாம் அவருக்கு நூற்றாண்டு விழா நடத்துவது என்று ஏன் தீர்மானித்தோம் என்று சொன்னால், ஒரு தொழிலாளி வர்க்க தலைவராக இருக்கிறவர் தொழிலாளிகளுக்கு மட்டுமே போராடுகிற அந்த நிலைமை இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தொழிற்சங்க தலைவராக தொழிலாளிக்கான போராடக்கூடிய அதே நேரத்தில் விவசாயிகளுக்காகவும் போராட முடியும் ஒரு தொழிற்சங்க தலைவர் என்பதை எடுத்துக்காட்டி நிரூபித்தவர் தொடர் உமாநாத் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே என்பதனால்தான் அவருக்கு இந்த புதுக்கோட்டையிலே விழா நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்தோம். காலையிலே தம்பி ஐயா என்கிற எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தோழருடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு அங்கே சென்றபோது அவருக்கு 9 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்ல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வைத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்சியினுடைய தலைவருடைய பேரை தான் வச்சிருக்கிறார். பிடல் காஸ்ட்ரோலேருந்து மார்க்ஸ்லேருந்து எங்கெல்ஸ்லேருந்து லெனின்லேருந்து மாசேந்தூங்கிலேருந்து எல்லாரும் அந்த பட்டியலை பார்த்தால் உமாநாத் என்கிற பெயரையும் அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு கிராமப்புறத்திலே கடைகோடியில் இருக்கிற கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு இப்பெல்லாம் இப்போ பஸ்ஸு போகும்னு நினைக்கிறேன், ஆனால் அன்னைக்கெல்லாம் பஸ்ஸு போக வழியே இருக்காது. அப்போ கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழனுக்கு கூட தன்னுடைய பிள்ளைக்கு உமாநாத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நிலத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிற இனாம் ஒழிப்பு சட்டத்தை பயன்படுத்தி நிலத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிற அந்த மகத்தான போராட்டத்தை நடத்திய காரணத்தினால்தான் இந்த விழாவை இங்கே சிறப்பாக நடத்த சொன்னோம். புதுக்கோட்டை மாவட்ட குழு சிறப்பாக நடத்தியிருக்கிறது. தோழர் உமாநாத்தினுடைய அரிய பணிகளை எல்லாம் தொகுத்து ஒரு நல்ல மலர் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மலர் வெளியிடுவதற்கு முக்கியமான பொறுப்பாக இருந்த தோழர் ஸ்ரீதர் அன்வர் உசேன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல தலைவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போதுதான் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர் என் சங்கரையாவுடைய நூற்றாண்டு விழா முடிந்து இப்போது 101வது ஆண்டு முடிந்து 102வது ஆண்டிலே அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் சில நாட்களிலே நெல்லை மாவட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த தோழர் நல்லசிவன் அவருடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். தோழர் உமாநாத்தினுடைய நூற்றாண்டு விழாவை இங்கே நடத்துகிற போது அவருடைய தியாக வாழ்வை எல்லாம் பற்றி நிறைய இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை இந்த நூற்றாண்டு விழா நடத்துவது என்பது ஏதோ அவங்களை புகழ்ந்து பேசணும், அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாங்கள் செய்யவில்லை. இப்படிப்பட்ட தலைவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் எத்தகைய துயரங்களை சந்தித்தார்கள், எத்தகைய இடர்பாடுகளை சந்தித்தார்கள், எவ்வளவு இன்னல்கள் நிறைந்த காலமாக அந்த காலம் இருந்தது, அதையெல்லாம் மீண்டும் ஒரு மறு வாசிப்புக்கு உட்படுத்துவது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த இயக்கம் சந்திக்க வேண்டிய எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர்பாடுகளை நெஞ்சை நிமித்தி போராடுவதற்கு எங்களுக்கு ஒரு ஊக்கு சக்தியாக இந்த நூற்றாண்டு விழாக்கள் அமையும் என்கிற காரணத்தினால்தான் இந்த நூற்றாண்டு விழாக்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர் உமாநாத்தினுடைய அரிய சாதனைகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். எங்கள் என்னவென்று சொன்னால், அவருக்கு சொந்த ஊர் எது என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. கேரளத்திலே இருக்கிற காசர்கோடிலே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தவர் அவர் தமிழகத்தினுடைய தலைவராக மாறியிருக்கிறார். அவருக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது, அவருக்கு தாய்மொழி மலையாளம் தான். ஆனால் மலையாளத்திலே பிறந்த ஒருவர் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்திலே தங்கி தமிழகத்திலே இருக்கிற தொழிலாளி வர்க்கத்தாக பணியாற்றி புதுக்கோட்டையிலே வந்து தங்கி இங்க இருக்கிற மக்களுக்கு பணியாற்றி ஒரு தமிழக தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மொழி வேறுபாடுகளை கடந்து இன்றைக்கு இன வேறுபாடுகளை கடந்து உழைப்பாளி மக்களுக்காக உழைத்திருக்கிற ஒரு தலைவராகத்தான் அவர் திகழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்ல முடியும். நீங்கள் அவர் மிக ஏழை குடும்பத்திலே பிறந்தவர் தான். அவர் படிச்சு வேலைக்கு வந்து எப்படியாவது வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துல வந்தவர் தான். ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே ஈர்க்கப்பட்டு விட்டார். ஒரு நேரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த போது அவர் கம்யூனிஸ்டத்திலே முழுமையாக ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அப்ப கட்சிக்கு ஒரு தேவை இருக்கிறது, இளைஞர்கள் முழுநேர ஊழியர்களாக வர வேண்டும், அன்றைக்கு தலைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற கட்சிக்கு ஊழியர்கள் தொடர்பு கொள்ள
அந்த கொரியர்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை என்று வருகிறது. அப்போது உமானத்தை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க முழு நேர ஊழியராக வருவதற்கு தயாரா என்று கேட்கிறார்கள். அவரோ இங்க வந்து படிச்சு வேலை செஞ்சு கடுமையான நெருக்கடியில் இருக்கிற தாயாரை குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறார், கம்யூனிஸ்ட்ல ஈர்க்கப்பட்டிருக்கிறார். எனவே குடும்பத்தை காப்பாற்றுவதா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியிலே முழு நேர ஊழியராக போவதா என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே 18 வயதிலே அப்படிப்பட்ட கேள்வி வருகிற போது தோழர் உமானாத் அவர்கள் தைரியமாக முடிவெடுத்தார், நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியராக வருவேன் என்று தைரியமாக அன்னைக்கு முடிவெடுத்தார். தோழர் டி கே ரங்கராஜன் இந்த மலரிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். தோழர் உமானாத்தினுடைய வாழ்க்கை வரலாறுலே வருகிறது, முழு நேர ஊழியராக இருக்கிறவர் தலைமறைவாக இருக்க வேண்டும், வெளியில வர முடியாது, சம்பளம் அவருக்கு கிடைக்காது, வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்காது, நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் என்று டி கே ஆர் ஒரு முறை கேட்கிற போது அவர் சொன்னாரா, தொழிலாளிகள் தங்கள் வீட்டிலேருந்து சாப்பாட்டு மூட்டை கட்டியது வளர்க்குறதுனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம், இப்படிதான் எங்களுடைய காலம். சரி, வேலை நாளில் தான் தொழிலாளி வேலை சாப்பாடு எடுத்து வருவார், வேலை நாளில் இல்லாத நாளில் எப்படி சாப்பிடுவீங்க, வேர்க்கடலையை வாங்கி சாப்பிட்டு கட்சி பணி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு தைரியமாக முழுநேர ஊழியராக வர வேண்டும் என்று முடிவெடுக்கிற காலம் சாதாரண காலம் அல்ல. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிற காலம், விடுதலை போராட்டத்திலே காங்கிரஸ் கட்சி தலைமை தான் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் மீது தோல்கப்பட்ட அடக்குமுறையை விட கம்யூனிஸ்டுகள் மீதுதான் அவர்கள் அதிகமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் மீதுதான் அவர்கள் அதிகமான சதி வழக்குகளை போட்டு சிறையிலே அடைத்தார்கள், கம்யூனிஸ்டுகளை தான் கொத்தடி மீதே போட்டு சிறையிலே அடைத்தார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் வளர்ந்தாலும் பரவாயில்லை, கம்யூனிசம் வளர்ந்து விட்டால் அது முதலாளித்துவத்தை ஒழித்து விடும், ஆகவே அவர்களை கருவிலேயே அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு அப்படிப்பட்ட அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். சிறையிலே கைது செய்து சிறையிலே அடைக்கிறார்கள், சிறையிலே உமானாத் தங்கியிருக்கிறார், மற்ற தோழர் தங்கியிருக்கிறார்கள். வெளியிலே தொழிலாளிகள் போராட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது, அங்கே இருக்கிற முதலாளிகள் தொழிலாளிகளை மிரட்டுகிறார்கள், அரசு மிரட்டுகிறது, காவல்துறை மிரட்டுகிறது, மிக கொடூரமான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்போது சிறைக்கு தகவல் வருகிறது, நீங்கள் எப்படியாவது சிறையிலே இருந்து தப்பி வெளியே வந்தால்தான் எங்களை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எங்களை காப்பாற்றவே முடியாது, நாங்கள் தொழிலாளிகள்லாம் மிக மோசமான அடக்குமுறைக்கு ஆளாவோம் என்கிற ஒரு செய்தி வருகிற போது உடனடியே உமானாத் முடிவெடுக்கிறார் சிறையிலிருந்து தப்பி விடுவதென்று. சிறையிலிருந்து தப்புவது என்ன சாதாரண விஷயமா? என்ன ஜெயில் என்ன சாதாரணமாக இருக்கிறது? அது பிரிட்டிஷ்காரன் ஜெயிலு, அவ்வளவு கட்டுக்கோப்பு, அவ்வளவு காவல் படையங்கள் இருக்கிற அந்த சிறைச்சாலையிலே பல நாட்கள் திட்டமிட்டு ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருக்கிற நேரத்திலே கதவை உடைத்து விட்டு சுவரேறி குதித்து சிறையிலிருந்து தப்பி அவர் இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு பணியாற்ற வருகிறார். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், கம்யூனிஸ்டுகள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு வேறு எந்த ஒரு இயக்கத்தில் இருக்கிறாவது இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்களா என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இது ஏதோ சினிமாவில் ஜெயிலில் ஏறி தப்பி பூச்சி ஓடுற மாதிரி காட்சி அல்ல இது. கரணம் தப்பினால் மரணம், அங்கிருந்து குதிக்கிறது சரியா குதிக்கலன்னா உயிர் அங்கேயே போயிடும், அடுத்த நிமிஷம் போலீஸ் சொல்ல மாட்டினா அடுத்த நேரமே உன்னுடைய உயிரில் உனக்கு உடல்ல உயிர் இருக்காது, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட கொடுமையான அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கூட உயிரை பணையம் வைத்துதான் தோழர் உமானாத் அவர்கள் சிறையிலே இருந்து தப்பி அவர் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் தாயார் அவங்கதான் அவர் ரொம்ப படிக்க வச்சு எல்லாம் பண்றாங்க. கடைசியில் என்னன்னா இவர் தலைமறைவாக இருக்கிறார், அவங்க தாயாரை நேராக போய் பார்க்க முடியாது. தாயார் நேராக போய் பார்க்க முடியலனாலும் அவருடைய அக்கா பையனுடைய மைத்துனர் சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக தான் இவர் கடிதம் கொடுத்து அனுப்புவார் அவங்க அம்மாவுக்கு. ஏன்னா இவர் நேராக போக முடியாத, அவர் மூலம் தான் கடிதம் கொடுத்து அனுப்புவார். ஒரு தடவை கடிதம் கொடுத்து கொண்டு போய் கொடுக்குற போது அவர் சொல்கிறாரு, இல்லை பாட்டி செத்து ரொம்ப நாளாகி போச்சு. அப்படின்னா எப்படி இருக்கும்? தன்னுடைய தாய் இறந்து போன செய்தியை கூட கிடைக்காமல் பணியாற்றுகிற அப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தான் கம்யூனிஸ்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே நினைவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்படியெல்லாம் நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம், உயிரை பணியம் வச்சிருக்கிறோம், தாயினுடைய புலத்தை பார்க்கல, தந்தை இறந்த நிகழ்ச்சிக்கு போகல, 9.5 ஆண்டுகால சிறை வாழ்க்கை, 9.5 ஆண்டுகால சிறை வாழ்க்கை, ஒரு 7 ஆண்டுகால தலைமறை வாழ்க்கை, சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது மட்டுமல்ல பணி,
இந்த 9.5 ஆண்டு கால சிறை வாழ்க்கை என்று சொன்னால் சாதாரணமாக இருக்க முடியுமா? கம்யூனிஸ்டுகள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக அன்றைக்கு விடுதலை எதிர்த்து விடுதலைக்காக போராட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை விரட்டுகிற வரையிலே எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நாம் பெருமையோடு இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலே ஒரு மகத்தான தலைவராகத்தான் தோழர் உமானத் அவர்கள் திகழ்ந்தார்கள். அது தோழர் சங்கரையாவாக இருக்கட்டும், அல்லது தோழர் நல்லசிவனாக இருக்கட்டும், அல்லது தோழர் பி ராமமூர்த்தியாக இருக்கட்டும், அல்லது தோழர் கல்யாண சொந்தம் போன்றிருக்கிற பல தலைவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அப்படி இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி போராடினார்கள். விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எதிர்த்த பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். இப்படி வாழ்நாள் முழுவதும் தனக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவர் என்ன உமாநாத் அன்னைக்கு வர்றபோது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரா புதுக்கோட்டில் நிற்போம்னு நினைச்சிட்டு வந்தாரா? அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா நாகப்பட்டினத்தில் நின்று ரெண்டு பேர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னு வந்தாரா? இல்லை. இந்த லட்சியத்துக்காக, இந்த கொள்கைக்காக, ஒரு பொது உடைமை கொள்கைக்காக இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளி வர்க்கத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் இப்படிப்பட்ட தோழர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு வந்தார்கள்.